வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன, வாஸ்து சாஸ்திரம் உண்மையா, வாஸ்து சாஸ்திரம் யாரால் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படும் அக்னி மூலை, ஈசான்ய மூலை, வாயு மூலை, நிருதி மூலை ஆகியவை எதை குறிக்கிறது. நிறைய பேருக்கு இதுல சந்தேகம் இருக்கும். சொந்த வீடு கட்டுறவங்களுக்கும் சரி, வாடகை வீட்டுக்கு போகிறவங்க கூட அந்த வீட்டுக்கு வாஸ்து சரி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிற அளவுக்கு இப்போ காலம் மாறி இருக்குது. இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சொந்தமாக வீடு கட்டி கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே குடி போயிருப்போம். வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்க வர்றவங்க போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போவாங்க, அச்சோ கிச்சன் இந்த மூலையில் இருக்கக்கூடாதுங்க, இது குடும்பத்துக்கே ஆகாது, உங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடும், அடடா இந்த ஈசானிய மூலையில் நீங்கள் இந்த செடி வைக்கவே கூடாது, முதல்ல தூக்கி வெளியில் போட்டுருங்க, இந்த செடி இங்கே இருந்ததுனாலே உங்கள் குடும்பத்துக்கே ஆகாது, உங்கள் குடும்பத்தையே நடுத்தரில் நிறுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பாருங்க, ஒரு குடும்பம்னு இருந்ததுன்னா நல்லது கெட்டது எல்லாமே தான் நடக்கும். அந்த நல்லது நடக்கும்போது சந்தோஷப்பட்டுக்குவோம், கெட்டது நடக்கும்போது இந்த செடியால் தான் வந்ததோ, அந்த அம்மா அப்போவே சொல்லிட்டு போனாங்களே அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோண ஆரம்பிக்கும். யாராவது உங்ககிட்ட வாஸ்துவை பற்றி பேசுகிறாங்கன்னா, நீங்கள் என்ன மயன் எழுதுன மயநீதி அப்படிங்கிற வாஸ்து சாஸ்திர புத்தகத்தை படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வாஸ்து சாஸ்திரம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது கிமு 3000 வருஷங்களுக்கு முன்னாலேயே ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுடைய வேத நூல்களான ருக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களில் தான் சொல்லப்பட்டிருக்குது இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறத பற்றி. வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது சும்மா ஒரு கட்டடத்தையும் ஒரு கல்லும் ஒரு மரத்தையும் வச்சு கட்டுறது, இதுக்கு தான் வந்து வாஸ்துன்னு சொல்கிறது கிடையாது. கட்டப்படுற கட்டிடம் மனுஷன் இயற்கையோடையும் இந்த பிரபஞ்சத்தோடையும் ஒன்றி போகிறதுக்கு உதவும். முதல்ல அங்கே பூமி பூஜை போடுறதுக்கு முக்கிய காரணம் அந்த மண்ணுடைய தன்மையை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு. அடுத்தது, இந்து தத்துவங்களின்படி நிலம் உயிருள்ள ஒன்றாகவே கருதப்படுது. ஒவ்வொரு கட்டிட மனையிலையும் இருக்கிற இந்த உயிர்ப்பு சக்தியை தான் வாஸ்து புருஷன், அதாவது வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு உருவகப்படுத்தப்படுது. இந்த உருவகம் குறியீட்டு வடிவில் தரப்படும் போது வடகிழக்கில் தலையும் தென்மேற்கில் காலும் இருக்க வாஸ்து புருஷ மண்டலத்தை குப்புறப்படுத்தப்படி ஆக்கிரமித்திருக்கும் ஒரு ஆண் உருவமாக வாஸ்து புருஷன் விவரிக்கப்படுறாரு. நம்மளுடைய பாரம்பரிய பழைய காலத்து வீடுகள்லாம் கிழக்க பார்த்துருந்தாலும் மேற்க பார்த்துருந்தாலும் சமையலறை தோட்டத்து பக்கம்தான் இருக்கும். அக்னி மூலை, வாயு மூலை இதெல்லாத்தையும் அவங்க எப்போவுமே பார்த்தது கிடையாது. ஏன்னா இப்போ மாதிரி வெறும் 5 சென்ட் இடத்துலையெல்லாம் அந்த காலத்தில் இருந்தவங்க வீடு கட்டலை. அவங்க ஒரு 15-20 சென்ட்ல வீடு சின்னதாக கட்டியிருப்பாங்க, தோட்டம் பெருசாக இருக்கும், சுற்றி மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் நல்லபடியாக கிடைக்கும். இதனால் யாருக்கும் எந்த வியாதிகளும் அதிகமாக வந்ததும் கிடையாது, மனசஞ்சலங்களும் ஏற்பட்டதும் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனைகளும் வராது. ஆனால் நாம் இப்போ கட்டக்கூடிய வெறும் 5 சென்ட் இடத்துல 100% வாஸ்து சாஸ்திர விதிகளை பின்பற்றி தான் நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா, நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு உங்கள் வசதிக்கு தேவைப்படுற மாதிரி வீடு கட்ட முடியாது, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வீடு கட்ட முடியாது. உண்மையான வாஸ்து அளவுகளும் வாஸ்துவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் சொல்கிறதையும் காதில் வாங்க மாட்டீங்க. வெறும் 3 சென்ட் இடத்துல கூட மன திருப்தியான வீட்டை நம்ம கட்டிக்கலாம். சரிங்க, வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கன்னா என்ன, அது எப்படி உருவாச்சுங்கிறதை பார்ப்போம். வாஸ்து சாஸ்திரம் மாமுனி மாயன் அவர்களால் உருவாக்கப்பட்டதுங்க. இலங்கையில் குபேரன் ஆட்சி காலத்தில் பசுமை செழித்தோங்கி இருந்தப்போ விவசாயத்தின் மூலமாக செல்வ வளம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால தான் குபேரனுக்கு பச்சை வண்ணம் ரொம்ப பிடித்த வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. குபேரன் ஆட்சிக்கு அப்புறம் இலங்கை ஆண்டது ராவணன். ராவணனுடைய மனைவி மண்டோதரி. மண்டோதரியோடைய தந்தை தான் இந்த மாமுனி மாயன், அதாவது ராவணனின் மாமனார். இவர் தாங்க கட்டுமான தொழில்நுட்பத்திற்கான அடிப்படையை உருவாக்கியவர். இவர் இலங்கையில் வாழ்ந்ததுனால இலங்கையின் நில அமைப்பை வச்சு வாஸ்து சாஸ்திரத்தை உருவாக்குனார். 1. அக்னி மூலை. தென்கிழக்கு மூலை தான் அக்னி மூலைன்னு சொல்லப்படுறது. இதுக்கு ஏன் அக்னி மூலைன்னு பேர் வந்தது, இந்த மூலையில் சமையலறை ஏன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம், குமரிக்கண்டம் நீரால் மூழ்கினப்போ அங்கிருந்த மக்கள் உலகத்தினோட பல பகுதிகளில் போய் குடியேறினாங்க. சித்தர் முருகன் அவர்களின் தலைமையில் ஒரு மக்கள் கூட்டம் இலங்கையிலையும் குடியேறினாங்க. இலங்கை மலைக்காடுகளில் கிடைக்கக்கூடிய உணவு அந்த மக்கள் கூட்டத்துக்கு போதுமானதாக இல்லை. அதனால் காட்டு அழித்து விவசாயம் பண்ணுறதுன்னு முடிவு செய்தார் முருகன். அப்படி பனங்காட்டை எரித்து விவசாயம் தொடங்கிய இடம்தான் கதிர்காமம். கார்காலத்தின் முடிவில் காடுகளுக்கு தீ வச்சதுனால முருகனுக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது.
முருகன் தான் அக்னி தேவன். அக்னியை உருவாக்குறது தான் வேள்வி அப்படின்னு சொல்கிறோம். வேல்ங்கிறது முருகனுடைய ஆயுதம். வேள்வி அப்படின்னாலே முருகனை வரவழைப்பது அப்படிங்கிறதான் பொருள். இந்த கதிர்காமம் இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறதுனால தென்கிழக்கு மூலை அக்னி மூலைன்னு அழைக்கப்படுது. மேலும் விவசாயம் செஞ்சு உணவுக்கு வழி செய்ததால உணவை சமைக்கும் சமையலறை இந்த மூலையில் அப்படின்னு நிர்மாணிக்கப்பட்டது. ரெண்டு, ஈசானிய மூலை. வடகிழக்கு மூலை தான் ஈசானிய மூலைன்னு சொல்லப்படுது. ஈசனின் நினைவாக இந்த மூலைக்கு இந்த பெயர் வந்துச்சு. ஈசன் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த ஆதிசித்தர். சிவனுடைய கைலாயம் இருந்த குமரிக்கண்டம் நீரால் அழிஞ்சதுனால தமிழ் மக்கள் இலங்கையிலையும் ஒரு கைலாயத்தை உருவாக்குனாங்க. கயல் பிளஸ் அயம், அதாவது கைலாயம். கயல் அப்படின்னா மீன், அயம் அப்படின்னா கடல், மீன் நிறைந்த கடல். இதுதான் கைலாயத்துக்கு பொருள். சிவன் குமரிக்கண்டத்தில் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற மலைப்பகுதியில் கல்லால மரம் கீழே இருந்து தன்னுடைய சீடர்களுக்கு போதித்ததாக சொல்லப்படுது. கல்லால மரத்துக்கு கீழே இருந்து போதித்தவர் தான் தட்சிணாமூர்த்தி, அவர் தான் சிவனும். இந்த கல்லால மரத்துக்கு இன்னொரு பெயர் தான் ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் அவர் உட்கார்ந்ததுனால தான் ஆல் பிளஸ் அயம், ஆலயம் அப்படின்னும் ஆலயம்னா கோயில் அப்படிங்கிற பெயரும் வந்தது. இலங்கையில் திருவோணமலையில் இந்த கைலாயம் அமைக்கப்பட்டது. கோணீஸ்வரன் அப்படிங்கிற பேரில் சிவன் இங்கே அழைக்கப்படுறாரு. மூணாவது, வாயு மூலை. வடமேற்கு மூலை தான் வாயு மூலை அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கையினுடைய மேல் பகுதிக்கும் இந்தியாவின் கீழ்ப்பகுதிக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் காற்று வீசும் வேகம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் தமிழகத்தின் தென்பகுதிகளில் காற்றாலைகள் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கும். இதனால் இந்த மூலை வாயு மூலை அப்படின்னு அழைக்கப்படுது. நாலாவது, நிறுதி மூலை. ஏதாவது ஒன்று பெருக்கிறதுக்கு ஊதுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீர் பெருக்கிறதுக்கு நீர் ஊதுதல் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருந்தது. இந்த ஊதுறது ஊத்து அப்படிங்கிறது போக ஊற்று அப்படின்னு மாறிடுச்சு. நீர் பிளஸ் ஊத்து நிறுத்து அப்படின்னு அர்த்தங்க. குமரிக்கண்டத்தில் இறந்த நம்மளுடைய முன்னோர்களின் நினைவு தென்மேற்கு பகுதியில் நினைவு கூறப்பட்டதுங்க. இந்தியாவில் கூட தென்மேற்கு பகுதி குமரிமுனை அப்படின்னு தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தாங்க தென்மேற்கு மூலையில் படுக்கை அறை இருந்ததுன்னா முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும், நல்ல மக்கட்பேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது மாதிரி தாங்க நாலு மூலைக்கும் பேர் வச்சு வாஸ்து சாஸ்திரத்தை மாமுனி மாயன் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம கட்டியிருக்கிற ஒரு 5 சென்ட் இடத்துல ஈசானிய மூலை ஒவ்வொரு மூலைக்கும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். ஈசானிய மூலை எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த பழசு பட்டை இதெல்லாத்தையும் வேஸ்ட்டு இதெல்லாத்தையும் கொண்டு போய் போடுற இடமா இருக்கக்கூடாது. அந்த இடத்த வந்து இரும்பு கட்டை இல்லை இந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல் இதெல்லாம் வச்சு அடைக்கக்கூடாது. அந்த இடத்துல மாடிப்படியோ குளியலறையோ கழிவறையோ இதெல்லாம் எதுவும் கட்டக்கூடாது. ஈசானிய மூலை வந்து அடைக்காமல் இருந்தால் காற்றோட்ட வசதி அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு வெளிச்சம் அதிகமாக வர்றதுனால எண்ணங்களும் பிரகாசமாக இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும், நோய்வாய்ப்படாது. சன்லைட் டைரெக்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுனாலே எந்த வியாதியும் வராதுங்க. ஈசானிய மூலையை பூஜை அறையாக யூஸ் பண்ணலாம். அப்படி அமைக்கும் போது கிழக்க பார்த்து நின்று சாமி கும்பிடுற மாதிரி பூஜை அறையை அமைச்சுக்கணும். ஈசானிய மூலையில் சரியாக படிக்காதவங்களை உட்கார வச்சு கிழக்க பார்த்து உட்கார வச்சு படிக்க வச்சாங்கன்னா நல்ல படிப்பு வரும். வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல படுக்க வச்சாங்கன்னா சீக்கிரமாக உடம்பு சரியாயிரும். இதையே வரவேற்பு அறையாக யூஸ் பண்ணிங்கன்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஈசானி மூலையில் போர் போடலாம், தண்ணி தொட்டி கட்டலாம். வீடு கட்டும்போது ஈசானி மூலை கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரியே கட்டுறது ரொம்ப நல்லது. வீட்டில் எந்த பக்கம் தண்ணி இருந்துச்சுனாலும் மழை பெஞ்ச தண்ணி வந்ததுனாலும் ஈசானி மூலை வழியாக வெளியில் போச்சுன்னா ரொம்ப நல்லது. எந்த காரணத்து கொண்டும் ஈசானிய மூலை மற்ற மூலைங்களை விட உயரமாக இருக்கக்கூடாது. ஈசானிய மூலையில் கழிவுநீர் தொட்டியோ செப்டிக் டேங்கோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கிழக்க இருக்கிற வெளிச்சம் டைரெக்டாக அந்த சன்லைட்டோடு சேர்ந்து அந்த கேஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனநிலையும் பாதிக்கப்படும். ஒரு காலி மனை வாங்குறப்போ ஈசானிய மூலை சுத்தமாக இருக்குதான்னு பார்த்து வாங்கணும். அதாவது சுத்தமான குப்பை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. மூலையில் வெட்டுப்படுறது கிராஸாக இருக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கிறதா பார்த்து வாங்கணும். வாஸ்துங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னா வாஸ்துங்கிறதும் ஒரு அறிவியல் தான். ஆச்சரியமாக இருக்குல்ல. சாதாரணமாக ஒரு வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டும்போது எந்தெந்த ரூமு எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. சமையல் ரூம் அக்னி மூலையிலையும், வரவேற்பு அறை வடக்கு திசையிலையும், குளியல் அறை வாயு மூலையிலையும், படுக்கை அறைகள் கிழக்கு இல்லைன்னா மேற்கு திசையிலையும் இருக்கணும்.
ஒவ்வொரு அறைக்கும் இயல்பாக காற்று வெளிச்சம் இருக்கிறது மாதிரி ஜன்னல்கள் வைக்கணும். இதையெல்லாம் ஏன் இந்த திசையில இந்த மூலையில் இருக்கணும் அப்படின்னா, சூரியன் கிழக்கில் உதயமாகி மேற்கில் அஸ்தமனமாகும் இல்லையா, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம இந்தியா இருக்கும் பகுதியில் கிழக்கு தெற்கு மேற்கு திசை வழியில் தான் சுற்றுது. இந்த விஷயம் நம்மள பல பேருக்கு தெரியாது. சரி, இப்போ எதுக்காக இதை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூரியன் சுற்றுதலுக்கும் வீட்டின் ரூம்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. நாம் அதிக நேரம் இருக்கக்கூடிய இடம் ஹாலு, அதனால் இது வடக்கு திசையில் இருக்கணும். ஏன்னா வடக்கு திசையில் இருந்து நிலையான வெளிச்சம் கிடைக்கும். கால நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால சமையல் அறையில் இருக்கிற கிருமிகள் இறந்துடும். அதனால தான் இது அக்னி மூலை. இந்த அக்னி மூலையில் சமையல் அறை இருந்ததுன்னா நாம் ஆரோக்கியமாக இருப்போம். வாயு இல்லைன்னா மேற்கு மூலையில் சூரியனுடைய கதிர்கள் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் குளியலறையும் கழிப்பறையும் இங்கே இருந்ததுன்னா தண்ணி தேங்காமல் ஆவியாயிரும். ஈசானி மூலையில் ஹாலும் அக்னி மூலையில் கிச்சனும் வாயு மூலையில் பாத்ரூமும் இருக்கிறதுனால பெட்ரூம் கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதியில் தான் அமையணும். அங்கே தான் பித்ருக்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு வேதம் சொல்லும். ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் கிச்சன் ஹீட்டாக இருக்கும், அங்கேயும் பெட்ரூம் வைக்க முடியாது, ஹால்லையும் பெட்ரூம் வைக்க முடியாது, பாத்ரூம் பக்கத்துலேயும் பெட்ரூம் வைக்க முடியாது. ஸோ இது மூணுத்தையும் விட தனியாக இருக்கிறது தென்மேற்கு சைடு தான். அந்த இடத்துல பெட்ரூம் இருந்ததுனால தான் நிம்மதியாக தூங்க முடியும்னு அப்பயே எழுதி வச்சுருக்கிறாங்க. இதுதாங்க உண்மையான வாஸ்து சாஸ்திரம். முன்னாடி இருந்த வீடெல்லாம் ரொம்ப பெரிய பெட்ரூம், பெரிய ஹாலு, பெரிய கிச்சன் அந்த மாதிரி இருந்தது. இவங்களாம் வாஸ்து சாஸ்திரம் யூஸ் பண்ணி கட்டுனாங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இருக்கிற வந்து இடம் நெரிசலான இடத்துல அந்த மாதிரி காற்றோட்ட வசதியான ஒரு வீடும் கட்ட முடியாது. எல்லா இடத்துலையும் ஏசி ஃபேனு எல்லாமே வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி நம்ம வாஸ்து சாஸ்திரத்தோடு பார்த்து கட்டுறது கிராமத்தில் தான் போய் கட்ட முடியும், டவுனில் வசதிப்படாது. இந்த மாதிரி இருக்கும்போது சிலர் பொய் வாஸ்துக்காரர்களுடைய பேச்சை கேட்டு இந்த கதவு இந்த திசையில் இருக்கக்கூடாது, இந்த திசையில் தான் இருக்கணும், இங்கே ஜன்னல் இருக்கக்கூடாது, இந்த ஜன்னலை கழட்டி இன்னொரு பக்கம் வைங்க அப்படிங்கிற மாதிரில செலவு வச்சாங்கன்னா தயவு செய்து கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. இது எல்லாமே மூட நம்பிக்கை. ஒரு வீட்டுக்கு இயல்பான காற்றும் வெளிச்சமும் கிடைச்சாலே போதுங்க, நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வீடு கட்டுறப்போ ஒரு நல்ல ஆர்கிடெக்டை பார்த்து அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் ஆசைப்படுறது மாதிரி ஒரு வீட்டை கட்டுங்க. அடுத்தவங்களுக்கு திருப்திக்காக வீட்டை கட்டாதீங்க. வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற பேரில் யார் என்ன சொன்னாலும் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுருங்க. ஒவ்வொருத்தவங்க சொல்கிற ஐடியாவும் கேட்டிங்கன்னா நம்மளை பைத்தியமாக்கிறவங்க அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஒரு நல்ல யூஸ்ஃபுல் மெசேஜ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல மெசேஜுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.